வணக்கம் பொங்கல் மீனவன் கிரே தோண்டி வெட்டி விடுங்க என்னது இழுத்துட்டு ஓடுதுல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, தூண்டில கடற்கரை ஓரத்துல நிறைய நண்பர்கள் சொன்னாங்க கடற்கரை ஓரத்துல தூண்டில மீன் பிடிச்சிக்காமீங்கன்னு. அப்படி ஒரு மீன் பிடிக்கிற வீடியோ தான். முத முத தூண்டி எப்படி கெட்டுறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொல்றேன், இந்தா இருக்கு பாருங்க தூண்டி எப்படி கெட்டுறதுன்னு. இப்படி இப்படி இதில் இப்படி வச்சுக்கிறணும், நல்லா பார்த்துக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி நம்ம இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலில் இப்படி சுற்றிடணும். சுற்றிட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நரம்பை இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு ஒரு மூணு சுற்று சுற்றிக்கிறேங்க. சுற்றிட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இப்படி இழுத்துருங்க. அவ்வளோதான், இதுக்குள்ளே விட்டுட்டு இழுத்துட்டு இப்படி இந்த மாதிரி ஒரு குண்டு பக்கத்தில் இப்படி ஒரு குண்ட எப்படி ஒன்று முடிஞ்சிடும். இவ்வளோ கேப்பு. இப்போ நம்ம இதை வந்துட்டு கீழே உள்ள மீனை தான் பிடிக்க போகிறோம். அதுக்காண்டி தான் இப்படி ஒரு ஈய குண்டு கட்டியிருக்கோம். இதாக இருக்கு பாருங்க. இதுக்கு எற என்னன்னா, இந்த மாதிரி கனவா கனவாவை நல்லா கொஞ்சம் அது வீசினதுக்கப்புறம் நல்லா வாடை அடித்ததுக்கப்புறம் நல்லா அந்த கனவாவை வெட்டி போடணும். அப்படின் தான் அந்த வாடைக்கு வந்து மீன் வந்து கடிக்கும். மாதிரி கனவாக போட்டோம்னா மீன்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அதை கடித்து எடுத்து போக முடியாது. மீனாவோ வேற ஏதாவது போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடித்து தின்னுட்டு போயிடும் சின்ன மீன். அதனால இப்படி போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அதுக்கு அந்த என்ன அதை போய் என்ன பிடிச்சி அடி குருவிடா போட்டு கண்ணாக்கி தான் வருது, அது கிடைக்குது போடு. என்ன இதான் அந்த மீன், அந்த தூண்டில் பிடி போட்ட மீன், பெரிய மீன் போடுறான். அந்த மீன் அந்த மீன் சின்ன மீன்
இறை இருக்கும்னா நீங்க போடுங்க கடிக்கிட்டு அடி பெரிய மீனா கிடைக்குதா பொட்டுசா கிடைக்கு கிடைக்குதா தோண்டி வெட்டி விடுங்க என்னது இழுத்துட்டு ஓடுதுல அடிச்சு கொடுத்தா என்ன இன்னது இழுத்துட்டு ஓடுதுடா தூக்காது என்ன வெட்டி விட்டுருங்க எப்படா தூண்டி தட்டுற தூக்காம தூக்கிடும் என்ன மின்ன தெரியல நான் பார்த்ததே இல்லை இருக்கேன் செத்த பொண மாதிரி கிடக்குனே தண்ணிகள் எப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு பார்த்து கடிச்சுட்டு சுட்டாவ என்ன மீன் தெரியல இது வந்து ஒரு சாமி மீன் வகை மாதிரி தெரியுது இதை விட்டுருவோம் கடல்ல கலந்தான் எப்ப வாழ்க்கை ரொம்ப இதுதான் கடல்ல ரொம்ப அரிய வகை உயிரினம் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் இப்படி ஒரு உயிரினத்தை இப்போ வந்து இந்த மீனை நம்ம பிடிச்சிருக்கிறோம் இப்போ இந்த மீனை பிடிச்சிருந்தா நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் நமக்கு தேவையில்லாத எந்த மீனையுமே கொல்ல மாட்டோம்னு இந்த மீன் வந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது அனைமே கடல்லையே அரிய வகை மீனாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது நம்ம கடல்லே விட்டுருவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு வித்தியாசமாக இருக்குது குச்சபை கொலை தூக்கிட்டு மீன் பிடிச்சிட்டோம்ல ரெண்டு பேருக்கும் போட்டி யாருக்கு அதிக மீன் பிடிக்குதுன்னு பாப்போம் பெரிய மீனே அது செல்லாத திங்க முடியாதுல அது திங்க முடியுதோ பெரிய முடியலையோ அது பேச்சு நம்ம வந்து மக்களுக்கு வீடியோ காண்டி தான் நம்ம இப்போதைக்கு மீன் தூண்டி போகிறோம் திங்கிற மீன் பிடிக்கணும் அது எந்த மீனே தெரில காண்டி போடல எந்த மீனே தெரியல ஏதோ கல்லுக்குள்ளே எப்படியோ பிடிச்சோண்டு போல வந்தோடனே நறுநறுன்னு பிடிச்சாரு அதுக்கப்புறம் காணு பாம்பளண்ணா அண்ணா இதே தண்ணியில் விட்டுருமா அண்ணன் மீனை மீனே கடிவடல ஒன்று ரெண்டு தான் வந்துருக்கு நாலஞ்சு மீன் கடிவடிச்சாலும் கொண்டு போயிடலாம்
அது இறைய சைடில் சைடில் திங்கி அவ்வளோதான். முழுங்குற மாதிரி மீன் மட்டும் தான் முழுங்கி தூண்டிய. இது எப்படி மாட்டிருந்துச்சு அத்தியா? எனக்கு கடிக்க முடியாது தூணி இழுக்கிறீ இழுக்காதியனே வலிஞ்சே வரமுடா. அப்போ தானே சொல்லுங்கள் அடியாரு. என்ன பிடிக்கணும்னா கையை வச்சு தான் பிடிக்கணும். இப்படிதான் பிடிப்பாங்க கெழுத. பிடிச்சி இப்படி பிடிச்சி இப்படி எடுப்பாங்க. தீ எப்படி அடியிறது வர்றா சவுண்ட் பத்தியல. இந்த ரெண்டு மீனுமே வந்துக்கிட்டு நம்ம ரெண்டு மீன் நமக்கு சமையலுக்கு பத்தாது, அதனால ரெண்டையுமே கடல்லே விட்டுருவோம். ஓடுறா 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 ஓடிடா தங்கம். இது சவால ஓட மாட்டேங்கறி. அவர் கொஞ்சம் தவங்கி இருக்காரு, தவங்கி ஓடிடுவார். இவரையும் ஓடுவோம், இவரையும் ஓட விட்டுருவோம். பார்த்து ஓடிட்டு வருது, அந்த ஓடுது. இந்த ரெண்டு பேரும் ஓடிட்டான் பாரு. அந்த அவங்க விட்டானா நீங்க ஓடிட்டான். இந்த அவனுக்கு ஓடுறான் பாரு. சரி டாட்டா போயிட்டு வாங்க. உங்க சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்புங்க, நாளைக்கு எங்க வலையில நிறைய வாங்க. சரியா? நிறைய பேர் திருவிழா கூட்டிட்டு வந்து திருவிழா மாதிரி வந்து எங்க வலையில மாட்டுங்க. இவ்வளவு நேரம் வந்துக்கிட்டு சும்மா உங்களுக்கு கடற்கரையில மீன் பிடிச்சி காட்டுவோம்னு சொல்லி தான் நாங்க தூண்டி போட்டோம். தண்ணி வந்து என்னன்னா கலக்கா இருக்குது. கலக்கனா தண்ணி வந்துக்கிட்டு மீனுக்கு இறைய பார்த்து கடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளிவு கிடையாது, கலங்கி போய் இருக்குது. அதனால் மீன் அதிகமாக கடிக்கலை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு புது அதிசய மீனை காமிச்சோம். இது வந்து கடலில் நாங்களே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். அப்படி ஒரு மீன் உங்கள்கிட்ட காமிச்சோம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே எங்களுக்கு பெருமையாக இருக்குது இந்த வீடியோ நினைக்கும் போது. எத்தனை நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.